1953 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நட்டஈடு வழங்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்று வவுனியாவில் நடைபெற்றது. டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனலின் வழிநடாத்தலில் இயங்கும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் புனர்வாழ்வு அதிகார சபையின் மேலதிக பணிப்பாளர், மாவட்ட செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 1983 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வவுனியா கூமாங்குளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக நட்டஈடு பெற்றுக்கொள்ளும் நோக்கிலான உதவிகளை லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான இலவச சட்ட ஆலோசனை மையம் செய்து வருகின்றது. இந்த கலந்துரையாடலின் போது நட்டகீட்டினை எதிர்பார்த்திருக்கும் மக்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. வவுனியா கூமாங்குளத்தைச் சேர்ந்த 45 குடும்பங்களுக்கு தலா 100,000 வீதம் நட்டகீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 27 குடும்பங்களுக்கு நட்டகீடும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் அரசாங்கம் 2,000,000,000 ரூபாவினை புனர்வாழ்வு அதிகார சபைக்கு ஒதுக்கியிருக்கின்றது. வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட அதிகமான குடும்பங்கள், குறிப்பாக 20,000 குடும்பங்கள் இதில் மூலம் நன்மையடைந்திருக்கின்றார்கள். இதுவருகின்ற டிசம்பர் மாதம் 31 இடையில் நாங்கள் கிட்டத்தட்ட 15,000-20,000 குடும்பங்களுக்கும் விண்ணப்பித்த குடும்பங்களுக்கு நட்டீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவர்களது விண்ணப்பங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தகவல் அறியும் சட்டத்தினூடாக என்ன செய்ய முடியும் என பார்த்தோம். தற்போது அவர்கள் நட்டஈட்டை பெற்றுள்ளனர். சராசரியாக 27 பேர் நட்டஈட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து கூமங்குளத்தைச் சேர்ந்த மக்கள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊடாக உதவியை எதிர்பார்த்தனர். 115 நட்டஈட்டு விண்ணப்பங்களை மீள்குடியேற்ற அமைச்சுக்கு தகவல் அறியும் சட்டத்தினூடாக விண்ணப்பித்துள்ளோம். இங்கு வந்திருக்கின்ற பிரமுகர்கள் கூறுகின்றார்கள், 90 முற்று முழுமையாக பாதிக்கப்பட்ட கிராமம் என்ற ரீதியிலே கூமாங்குள கிராமத்திற்கு நஷ்டஈடு வழங்குவதாக, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே குறிப்பிட்ட திகதிக்குள் வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள்.